காக்ல விளையாட இருக்காங்களோ வந்து சுத்தி பாத்துட்டு இருக்காங்க. எம்டிஜி பீக்ல இறங்கிருக்காங்க. பீக்ல இந்த மேட்ச் ஃபைட் நடக்குதான்னு பாத்தீங்கன்னா யூசியன் விக்ரம் ஒருத்தர் நாக் பண்ணிருக்காரு. கொஞ்சம் பேக் போயிட்டு அந்த கீழ கன்ஃபார்ம் பண்ணலாம். எக்ஸாக்ட்லி ஜி ரெவல்யூஷன் தக்கு கிளியர் பண்ணப்படுறாரு மக்களை, தக்கு கிளியர் பண்ணப்படுறாரு. பிசி என்டையர் வேற லொகேஷன் இருக்காங்க. மேல்ஃபைன் ரீதி மட்டும் தான் இங்கே ஒரு 2v4 சினாரியோ போயிட்டு இருக்குது. ஓ ஓ மை காட், ரெண்டு பேர் இருந்தாலும் அங்கே பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக கில்ஸ் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. வாய்ப்புள்ள மக்களே, வாய்ப்புள்ள மக்களே. டிஜே ஷார்க் இங்கே உட்காந்து தான் ரிவே பண்ணுறது கஷ்டம். ஓ ரிஸ்க் எடுக்கிறாரு. ஓ மை காட், பெரிய ரிஸ்க் தான் மக்களே, பெரிய ரிஸ்க் தான். பட்டு வராங்க வராங்க. டைம் ஓ மை காட், திக் திக் மொமெண்ட் மக்களே, சீரியஸ்லி திக் திக் மொமெண்ட் ஃபார். ஓ யூசியன் விக்ரம் இன்னும் ஓ இன்னும் சாவலையா? ஐயோ அவர் சாவ விடலாம், அவர் சாவ மாட்டார். வராரு, வராங்க 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 வராங்க. கிரனேட் ஆன் காட் கிளியர் மக்களே. டீம் காட் வைப் எம்டிஜி. ஆ இந்த பக்கம் டிஎஃப்சி, இவங்க எங்கே வந்தாங்க இங்கே? ஓ அவங்க இல்லையா? ஓ அடிச்சது அவங்க இல்லை மக்களே, டிஎஃப்சி யூசிஜி மக்களே. ஸோ உள்ள வந்துருக்குறாங்க, ஆனால் ரெண்டு பேர் இருக்கிறாங்க இங்கே. கவனிச்சிங்கன்னா வந்து ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க. மால்ஃபாய் நாக் பண்ணப்படுறாரு. ஹெச்பி கம்மி தான். அனதர் நாக்கு. பட் பிசின் ரெடியாக இருப்பார் நினைக்கிறேன். பிசி ரெடியாக இருப்பார். தக்கு ஒரு கில் கிளியர் பண்ணுறாங்க. சோல் குரூஸை கிளியர் பண்ணுறாங்க. கையில் வந்து ட்ரோகன் வச்சுருக்காரு. தக்கு தக்கு கண்டிப்பாக வந்து போன மேட்ச் வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. நல்ல ஃபார்மில் இருப்பார்னே தான் நினைக்கிறேன். ஏகப்பட்ட ப்ளூ வால்ஸ் குரோனோ நாக் பண்ணப்படுறாரு மக்களே, நாக் பண்ணப்படுறாரு. ஏரியா 51 உள்ள போதிருக்காங்க. ஒரு தேர்ட் பார்ட்டி போயிட்டு இருக்குது. எம்டிஜி காட் கிளியர்டு அண்ட் ஏரியா 51 டிஎஃப்சி யூசிஜியை கிளியர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ பிஎஸ்டின் மட்டும் சேஃபாக அவங்களுடைய வழக்கமான ஒரு கேம் பிளே வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. ஸோ பிஎஸ்டி அவங்க டீமை ரிவியூ பண்ணி ஆகணும். பட் டிஎஃப்சி யூசிஜி காட் வைப்படும் மக்களை. ஏரியா 51 உள்ள பூந்துருக்காங்க. ஏரியா 51 எங்கே இறங்கினாங்க? ஓகே வால்டர் மார்க்ஸ்க்கும் ஏஜிஎக்ஸுக்கும் இடையில் ஒரு கேம் போயிட்டுருக்கு. வால்டர் மார்க்ஸ்க்கும் ஏஜிஎக்ஸுக்கும் இடையில் ஒரு கேம் போயிட்டுருக்குது. லாங்லேருந்து ஒரு அட்டாக்கு, லாங்லேருந்து ஒரு கவர் இருக்குது மக்களே. அண்ட் நாக்கு சிபிஜேஆர் நாக் பண்ணப்படுறாரு. அண்ட் கிளியரும் பண்ணப்படுறாங்க. அன்பு ஜேஆர் இவ்வளோ ஓப்பனில் இருந்துருக்கக்கூடாது. விஜேஷ் ரெடியாக இருக்கார் மக்களே, ஆல்ரெடி ரெடியாக இருக்கார். பிரச்சனை டீம் உள்ள வந்துடும். ஆனால் இருந்தாலும் வந்து ஸ்டார்டிங்னா அவங்க கிடச்ச மாதிரி அந்த லூட் வந்து மறுபடியும் கிடைக்குமாங்கிற சந்தேகம் தான். ஸோ கிரேவியார்டில் ரிவியூ பண்ணுறாங்க. அண்ட் கட்லிஸ்ட் வாழை இறங்குறாரு. ஓ மை காட், ஓ மை காட். பீஸ்டீன் தக்கு தக்கு ஒன்று மேல்ஃபாய் கட்லிஸ்ட் வாழை இறங்குறாங்க. தக்குவுக்கு நல்ல டேமேஜ் வந்துருக்குது. அல்டிமேட் லேண்ட் ஆகுது. லேண்ட் ஆன உடனே நாக் பண்ண படுறாங்க. பிஸ்டின் பரவாயில்ல, உள்ள வராது. லான்ச் பேட் பிடிச்சி வரப்போ, லான்ச் பேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்காது, நான் மறந்துட்டேன். இந்த மேல்ஃபாய் நாக் பண்ணப்படுவாரா? ரெண்டு ட்ரோன் வந்து அவர் ஸ்லோ பண்ணியிருக்குது. பார்ப்போம். ஸோ ரெதி மட்டும் இப்போதைக்கு சேஃபாக இருக்காரு. பக்கத்தில் ஒரு வெஹிக்கிள் மூவ் பார்க்குறோம். யார் அந்த வெஹிக்கிளில் வரதுங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ கிளாக் டவர் மொத்தமும் கருப்பாயிடுச்சு. ஃபோர் நூப்ஸ். ஸோ கிளாக் டவர் எண்டிங் ஆரம்பிச்சுன்னா வந்து கடுப்பாயிடுவேன் கண்டிப்பாக. இந்த மாதிரி கருப்பாக இருக்குது. நானும் மாறும்னு பார்க்குறேன், மாற மாட்டேங்குது. நல்ல டேமேஜ் மக்களை. தேங்க்யூரோ செமையான ஒரு டேமேஜ் கொடுத்துருக்காரு. கையில் ஒரு ஆஹா கரெக்டாக மிஸ் ஆகுறாரு. பா கரெக்டாக வெளியில் போயிட்டார் மக்கள். ஒரு பர்மனன்ட் கவர் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு நினச்சாருன்னு நினைக்கிறேன். டெஃபினட்டாக போயிட்டார் இந்த இடத்துல. ஜீரோ லிஷன் டிபி நல்ல ஒரு பொசிஷன் வந்து அட்டாக் பண்ணிட்டு மேலே க்ளூ வால்ஸ் பார்க்குறாங்க அதனால தான். பட் ஆனால் ஜெனிஸ்டும் நாக் பண்ணப்பட்டிருக்காரு. பக்கத்துலேயே ஹேங்கர்லேயே வந்து இன்னும் ஒரு டீம் இருக்குது. அண்ட் ராஜும் நாக் பண்ணப்படுறாங்க. பேக் டு பேக் வந்து நாக்ஸ் விழுந்துட்டு இருக்கு. அவங்க டீமில் சேஃபாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் சடனாக இந்த இடத்துல வந்து ஒரு இது போயிட்டுருக்குது. அண்ட் ஜி ரெவல்யூஷன் இஸ்போர்ட்ஸுக்கு பின்னாடி வந்து இவங்க இருக்கிறாங்களே. ஸோ இவங்க வந்து கிளாக் டவர் விட்டு வெளியில் வரல. கிளாக் டவர் விட்டு வெளியில் வரல. அவங்க கிளாக் டவரில் தான் இருக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபைட் போயிட்டுருக்கு. ஓ எயித் ஆப்பில் இருக்கிறது வந்து இங்கே கவனிச்சிங்கன்னா கிரனேடு நடந்துற கிரனேடு வருது. பெரிய லெவல் டேமேஜ் இல்லை. ஓ தேவையில்லாமல் பைக் எடுத்துகிட்டு வந்தாருன்னு நினைக்கிறேன் மக்களே. ராஜ் அனதர் நோக்கு. ஸோ நல்ல ஒரு பர்மனன்ட் கவர்லேருந்து வெறித்தனமான ஒரு அட்டாக் கொடுத்துட்ருக்காங்க ஏஜிஎக்ஸ் இஸ்போர்ட்ஸ். இந்த இடத்துல ஈவன் ஆஃப்டர் ஒரு செர்டன் பாயிண்ட் சர்வைவலுக்கு அப்புறம் வந்து இந்த இடத்துல ஜீரோ ரெவல்யூஷன் இஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ரகிளுக்கு உள்ளாக வராங்க. ஸ்மோக்ஸ் அண்ட் ஆஃப்ரித் பேக்கடிக்க ட்ரை பண்ணுறாங்க. நாக் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி சான்சஸ் நிறையா இருக்குது. ஸ்மோக்ஸ் சேஃபாக உள்ள வந்திருக்காரு. பட் ஆனால் ரஷ் பண்ணுறாங்க. ஆனால் ரஷ் பண்ணி இதுக்கு மேலே உள்ள போனாங்க. அங்கேருந்து வந்து இவங்க அண்ட் எதிர்பார்த்த மாதிரி அவங்க தான் சொல்லிட்டு இருந்தாங்க. மெனின் பிளாக் டீம் அந்த கீழ்ஸை கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு கீழ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க மெனின் பிளாக் டீம். இவங்க வந்து இன்னொரு டீம் இருக்குது அப்படின்னு உடனே பேக் அடிச்சிட்டாங்க. ஏஜிஎக்ஸ் பேக் அடிச்சிட்டாங்க. ஸோ ரெடி இன்னும் சர்வே பண்ணுறாரு. கிளாக் டவருக்குள்ளே வராரு. கிளாக் டவர் அந்த இது பக் இஷ்யூனால வந்து நம்மளுக்கு அந்த மாதிரி தெரியுது. 19 அலைவு மக்களே, 19 அலைவோட மேட்ச் மூவ் ஆகுது.
அவன் யாருக்கு என்ன திங்கு செய்யுதுன்ட்டு ட்ரோன் போயிட்டு இருக்குது. அந்த ட்ரோனை உழைச்சி இவர் ஒரு ட்ரோன் விடுறாரு பார்த்தீங்களா இல்லையா. ஓகே ட்ரோனில் ஸ்பாட் பண்ணியிருக்காங்க இனிமேஸ் எங்கங்க இருக்காண்டு. பட் வால்டர் மாஸ்டர் இந்த மேட்ச் வந்து செம்ம கில்ஸு. மார்க்கும் 6 கிலோ கன்ஃபார்ம் பண்ணுறாரு நம்ம கவனிக்கவே இல்லை. அண்ட் கேடி ராஜி அனதர் நாக் பண்ணுறாரு. பா மொத்த டீமும் வந்து கிளாக் டவர் தான் இருக்குது பார்க்கல. கிளாக் டவரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட்டாக இருக்குது. அண்ட் தமிழ்நாடு 2 கிட்ட செம்மையான ஒரு ஃபைட்டு. இங்கே ரெடி பிளாக் டீம் ஒருத்தரை கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெதி உள்ளுறப்ப வந்து கிளியர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் கேள்வி. வாய்ப்புகள் இருக்குது ரெதி கிளியர் பண்ணியிருக்கிறதுக்கு. பட் வேறு யார் கிளாக் டவருக்குள்ள வந்தா? ஸோ இதற்கு வேறு யாருமே வரல. இவங்க மக்களை சாரி ஃபோர் நோப் ஆனால் தான் டவுன் பண்ணுறாங்க. கிளாக் டவர் ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அல்டிமேட்டாக வந்து அந்த ஒரு அவங்களுடைய ஃபோட்டோஸை வந்து அந்த இடத்துல இழந்துகிட்டு இருக்காங்க. இட்டாச்சி மட்டும் தான் மிச்சம் இருக்காரு. இட்டாச்சி பின்பக்கம் இருக்காங்க. ஆனால் இவர் முன்பக்கம் பார்த்துட்டு இருக்காரு, உட்காந்துருக்காரு ஒருத்தர். ஓகே அந்த லாஸ்ட் பர்சன் ஃப்ரம் ஜி ரெவல்யூஷன் அஃபீஷியல் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இட்டாச்சி அவரை தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு மக்கள். ஒரு ஃபுட் ஸ்டெப்ஸ் தெளிவாகவே கேட்குது, சவுண்ட் கேட்குது. அண்ட் டான் க்ரூஸ் கிளியர் பண்ணப்படுறாங்க. இந்த வால்டர் மாட்ஸ்க்கும் இவங்களுக்கு இடையில ஒரு ஃபைட்டு நினைக்க. ஓ வால்டர் மாட்ஸ்க்கும் ஏஜிஎக்ஸ்க்கும் இடையில ஃபைட் மக்கள். ஓ நைஸ் ஒன், நல்ல ஒரு ஷாட் தான். விஜேஷ் மட்டும் தான் மக்கள் எல்லாருமே கிளியர் பண்ணுறாங்க. விஜேஷ் லாங்கில் இருக்காரு. அண்ட் நாக்கு பதட்டப்படுறாரு, பதட்டப்படுறாரு. ஓ மை காட் விஜேஷ் ரீலோட் அப்படின்னு நினைக்கிறேன். பதட்டப்படல, ரீலோட். பா செம்ம டேமேஜ், செம்ம டேமேஜ். ஆனால் அவருக்கும் ஹெட் ஷாட் விழுந்துச்சு. சேஃப்டிக்கு ஒரு க்ளூவால் போட்டிருக்காரு. ட்ரோகன் கிளியர் பண்ணுறாங்க. ஃபோர் நூப்ஸ் இந்த மேட்ச் நல்ல கில்ஸ் எடுத்திருக்காங்க மக்கள். ஃபோர் ரூம்ஸ் நல்லா கில் எடுத்திருக்காங்க. பட் வால்டர் மாட்டில் 3 பேர் தான் இருக்காங்க. 9 பேர் அழைவு. ஜி ரெவல்யூஷன் அஃபீஷியல் ஸ்டில் ஹோல்டிங் ரெடி பற்றினா அவங்க டீமோட நேம் மேலே போயிட்டிருக்காரு. ஒவ்வொரு பாயிண்ட்டும் வந்து மேலே போயிட்டுருக்காரு. ஸோ கில்ஸ் டீசெண்டாக எடுத்திருக்காங்க. அதுதான் முக்கிய காரணம். ஏன்னா டாப் ஆஃப் தி டேபிள் இருக்காங்க அப்படிங்கிறப்ப சம்திங் ஏதாவது பண்ணி ஆகணும். வால்டர் மாட்ஸ் டீம் ஒரு போயா செக்யூர் பண்ணுவாங்களா இல்லை ஃபோர் நூப்ஸ் இந்த மேட்ச் வந்து ஒரு போயா செக்யூர் பண்ணுவாங்களா? இருக்கிற கிரேனேட் எல்லாத்தையும் விட்டுருந்துட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நாக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் லாஸ்ட் கிரேனேடே. இல்லையா இல்லை அப்பா வெறித்தனமான ஒரு கிரேனேடு. எனக்கு தெரிஞ்சு டீ ஊட்டர் போயிட்டு கிளியர் பண்ணலாம். எல்லாருமே கிளியர் பண்ணலாம். சார்ஜ் பஸ்டர் ட்ரோகன் பா தெரிக்க விடுறாங்க. மார்க்கோ மஸ்டும் லாஸ்ட் பர்சன் ஸ்டாண்டிங். பட் காட் கிளியர்டு இந்த இடத்துல வந்து இன்னமும் ஒரு சர்வ். ஐயோ ஜி ரெவல்யூஷன் இஸ்போர்ட்ஸில் ஒரு சோலோ சர்வ் இருக்காங்க ஆஃப்ரித்து. பட் ஆனால் கில் செக்யூர் பண்ண இது வரைக்கும் ரொம்ப கம்மியான எஸ்பியில் இருக்காங்க. ரெதி இன்னும் இருக்காரு. ரெண்டு சோலோ சர்வ் வெர்சஸ் ஒரு 4 பிளேயர்ஸ் லெஃப்டில் ஒருத்தருந்தார். கவனிக்கல யஷ்வந்த், நல்ல ஒரு சவுண்டு கேட்டுச்சு. யஷ்வந்த் இருந்ததை கவனிக்கல அவங்க. லாஸ்ட் பர்சன் மக்களை ஃபோர் நோப்ஸ் பூயா ஜிஜிஸ் 14 கில்ஸ்.